Hello everyone, I'm Dr. Dhavasree, consultant gynecologist and an infertility specialist. In the month, Cancer Awareness Month. Cancer appadina women la the most common cancer is a breast cancer. அதுக்கு அடுத்த கேன்சர் இஸ் அ சர்வைக்கல் கேன்சர். நிறைய பேர்த்துக்கு பிரெஸ்ட் கேன்சரை பற்றின விழிப்புணர்வு இருக்குது, ஆனால் சர்வைக்கல் கேன்சர் பற்றின விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. ஸோ கேன்சர் சர்விக்ஸோட மோஸ்ட் காமன் சிம்டம் என்ன அப்படின்னா வெள்ளைப்படுதல், அதிகப்படியாக வெள்ளைப்படுதல். ரெண்டாவது, வெள்ளைப்படுறதோடு சேர்த்து, தட் இஸ் வைட் டிஸ்சார்ஜோடு சேர்த்து பிளட்டும் கலந்து வர்றது. அண்ட் மூணாவது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பிளட் வர்றது தான் வந்து இதனோட மோஸ்ட் காமன் சிம்டம். இதுக்கு நடுவில், பீரியட்ஸ்க்கு நடுவில் ப்ளீட் ஆகுது அப்படின்னாலும் அதுவும் ஒரு வகையான சிம்டமாக இருக்கலாம். ஸோ எல்லா வெள்ளைப்படுதலும் கேன்சர் சர்விக்ஸ் கிடையாது, பட் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு சி த டாக்டர். இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு சி த டாக்டர். ஸோ இந்த கேன்சர் சர்விக்ஸோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இதை பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சர்விக்கல் கேன்சரை கண்டுபிடிக்க முடியும். So the best thing is early identification. Cervical cancer screening appadina idu garbhapai vaayila irukkira cells vadichu eduthu namba oru microscope kila vachi paathom appadina indha cancer varadhukku munnadiye kandupidikkalam. So changes 10 to 15 years ku munnadiye indha changes ah namma kandupidikka mudiyum. That is called a pap smear. Okay, பேப் ஸ்மியர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர் கிடையாது, இட்ஸ் அன் அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர். உங்களை ஒரு நார்மல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதில் ஒரு செல்களை வலிச்சு எடுத்து ஒரு கிளாஸ் ஸ்லைடில் போட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறது தான். திஸ் டெஸ்ட் வில் டேக் ஒரு 5 days, அந்த ரிப்போர்ட்ஸ் வர்றதுக்கு 5 days ஆகும். இதை எப்போ பண்ணலாம், 25 வயது பெண்மணிகள் யாராக இருந்தாலும், அதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா 25 இயர்ஸ்க்கு மேலேயே இந்த ஸ்க்ரீனிங்கை பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனிங் யங் பீப்புள், அதாவது 25 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எவ்ரி 3 இயர்ஸ் ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் இந்த பேப்ஸ்மியர் பண்ணிக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சில நேரம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வரும், அதை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுவே தானாக சரியாயிடும். அதை ப்ரோக்ரெஸ் ஆகுது அப்படின்னா தான், இந்த வகையான கேன்சர் ஒரு வகையான இன்ஃபெக்ஷனில் தான் வருது, அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தான் அது கேன்சராக மாறும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பேப்ஸ்மியர் மூலம் கண்டுபிடிக்க முடியும்னா இட்ஸ் அ பூம். அண்ட் இதை பண்ணணும் அப்படின்னா வி கேன் ஆக்சுவலி திங்க் ஆஃப் கேன்சர் சர்விக்ஸ் இல்லாத ஒரு இந்தியாவாக நம்மளால் இந்தியாவை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ எல்லாருமே ஐ என்கரேஜ், 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் சர்வைக்கல் ஸ்மியர் பண்ணிக்கோங்க. 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எவ்ரி 5 இயர்ஸ் பண்ணால் போதும். ஸோ Please reach your doctor and get this done. Okay? So that we see cancer-free India. Thank you.